ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஓசியில் புதுசாக அப்டேட் வந்திருக்கு. ஸோ வந்திருக்கு இல்லை, வரப்போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் வந்திருந்தா கூட இருக்கலாம். ஸோ அது என்ன அப்டேட்னா, ஓம் வில்லேஜில் புதுசாக சூப்பர் ட்ரூப் ரிலீஸ் பண்ண போகிறானுங்கயா. மைனருக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் ட்ரூப் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. எல்லா ரேம் ரைட்டர்னு அது பேர். ஸோ இந்த ரெண்டு ட்ரூப்புமே கிளாஷ் ராயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. நீ கிளாஷ் ராயல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரூப்போட எபிலிட்டி என்ன, அதோட யூசேஜ் என்னென்னு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. வேறு கிளான் கேபிட்டல் வந்து எக்கச்சக்கமான அப்டேட் இருக்குது, அதை வந்து நம்ம இப்போ கவர் பண்ண வேணாம். கிளான் கே அந்த அப்டேட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம லைவாக பார்த்து அது என்ன ஏதுன்னு பார்ப்போமே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஒரு பில்டர் ஃப்ரீயாக இருக்கான், அண்ட் என்னோடய லெபார்ட்டரி ஃப்ரீயாக இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெட்டோஸுமே காலியாக இருக்குது. ஸோ இவ்வளோமே காலியாக இருக்குது, பட் ஆனால் என்கிட்ட லூட்டு தான் இல்லை. ஸோ இருக்கிறதே ஏதோ கொஞ்சம் லூட்டு, இதை வச்சு எம்புட்டு போட முடியுமோ அம்புட்டு போடலாம். பட் ஆனால் அப்கிரேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் என்கிட்ட வரும். ஸோ நம்ம வழக்கம் போல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான், பிளிசார்ட் லெவலும் தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் என்ன, பாய்சன் ஸ்பெல் இல்லாமல். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி லெஜண்ட் லீக்கில் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். லெட் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஸோ இந்த பேஸில் வந்து டவுன் ஹால் அங்கிட்டு இருக்கா? ஓகே. ஸோ கைஸ், நான் கரெக்டாக டவுன் ஹால் மேலே இறக்கணும். என்னால் சிங்கிள் யூஸ் பண்ண தூக்க முடியும், மூணு லைட் தூக்க முடியும், ஸ்கேர் ஷாட் தூக்க முடியும். ஸோ இதான் பிளான், கரெக்டாக டவுன் ஹால் மேலே இறக்குற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கேன். ஓகே, லூன்ஸ் வார்டன் ஏரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளிம்ப், ஸோ எபிலிட்டி ஐயோ டொர்னோட வேறையா? ஐ ஸ்பாய்சன் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல சி பாய்சன் இல்லை, ஈலிங் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, நாட் பேட் நாட் பேட், நல்லா தான் போகுது. சூப்பர் சூப்பரா சூப்பரா சூப்பரா, தூக்குங்கடா தூக்குங்கடா. எஸ் மோனலைட் தூக்குடா. ஒரு ஓப்பியான வேல்யூ. ஸோ குயினுமே சேர்த்து தூக்கியாச்சு, இதை நான் எதிர்பார்க்கல குயினை சேர்த்து தூக்க முடியும்னு. பட் ஆனால் தூக்கிட்டோம். இந்த இடத்துல நம்மளோட குயினை போடுவோம். ஸோ கிங் குயின், அண்ட் இந்த இடத்துல ஆர்சியை ட்ரா பண்ணலாம். ஓகே, ஆர்சி ஐயோ குயின் தாக்கப்படுறாளே. இந்த இடத்துல இவன் சேதம் ரேஜ் போகிறதுக்கான அவசியம் இருக்காது, அந்தளவுக்கு என்ன பெரிய சேதம்லாம் இல்லை. ஒரு வால் பிரேக்கர் இந்த இடத்துல கைஸ், இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மல்டின் பண்ணால் நம்ம குயினை வேறு சேர்த்து தாக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ரீசனுக்காக தான் போட்டேன். கைஸ் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இவன் இந்த இடத்துல இவன் இந்த இடத்துல இவனை போடுவோம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நாட் பேட், நல்லா தான் போகுது. இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் போட்டு ஏஸ்ட் போட்டு உள்ளே புஷ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல லூன்ஸ் நினைக்கிறேன். இருந்தாலும் 90+ எடுத்துருக்கோம் நினைக்கிறேன். சே, கிங் வேறு சிங்கிள்ஸ் பண்ணிட்டாயா? நம்ம குயின்லாம் ஆல்ரெடி பொசுங்கிட்டான், அவளாம் எப்பயோ செத்து போயிட்டான். ஸோ கடைசியாக இந்த அட்டாக்ல நம்ம 92% தான் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் லாவலுன்னு பார்த்திங்க கரெக்டாக இருந்துருக்கணும், நான் சரியாக பண்ணலை. சரி விடுங்க, ஃபஸ்ட் அட்டாக் தானே. செகண்ட் அட்டாக்கு கொஞ்சம் தரமாக பண்ண பார்ப்போம். ஸோ அடுத்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு சிசி ட்ரூப்பை வாங்கினு வரலாம். ஸோ கார்த்திக் டான் அக்கௌண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணுவோம், சூப்பர் ரிசார்ட் டொனேஷன் பண்ணேன். ஸ்னீக் அப்படின்னு நம்மளோட சின்ன அக்கௌண்ட்டில், அதாவது TH14 அக்கௌண்ட்டில் தான் பண்ணியாகணும், அதில் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து இது இதுலேருந்து இது இதுலேருந்து இது, ஸோ மொத்தத்தில் எல்லாத்தையும் டொனேஷன்ஸ் பண்ணிட்டு ட்ரெயினாக போடுவோம். ஓகே, நம்மளோட TH14 ஜம்ப் பண்ணிடலாம். நான் வேறு இன்றைக்கி லேட்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், எப்பயுமே நான் மதியானமே ரெக்கார்ட் பண்ணுவேன். என்னடா ட்ரெயின் போடலையா? அச்சோ, சரி ஓகே காத்திருப்போம். இன்னும் இவனுங்க வர எவ்வளோ நேரம் ஆகும்?
சரி இவனுங்க வரும்போது வரட்டும் கைஸ். நம்ம செகண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்னென்ன லூட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு 1,40,00,000 கிட்டே இருக்குது, இவனை வச்சு என்னத்தை போடலாம்? ஸோ இந்த வழியாக நான் ராக்கெட் போட முடியாதுன்னு பார்க்கலாம். கடைசி ராக்கெட் இன்றைக்கி இதை மேக்ஸ் பண்ண பார்ப்போம். ஸோ மந்த்லி ரிவார்டில் டார்க் எலிக்ஸர் இருக்குது, நார்மல் எலிக்ஸர் இருக்குது, கோல்டு ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியாச்சு நம்ம போன வீடியோலேயே. ஸோ வேறு என்ன பண்ணலாம் இருங்க, நம்மளோட பெட் அப்டேட் போட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஆமாயா, இன்னும் ஒரு 17,000 இருந்தால் போட்டலாம். மந்த்லி ரிவார்டில் 10,000 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 3,000 டார்க் எலிக்ஸர் இருந்தால் நம்மளோட பெட் ஹவுஸில் எதனால் ஒன்று போடுவோம். அண்ட் லெபார்ட்டரியில் விசார்டு ஓபி, ஆச்சருமே ஓபி தான். ஓகே, விசார்டு ஆச்சரு எலக்ட்ரோ ட்ராகன் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எலக்ட்ரோ ட்ராகன் நான் லாஸ்ட்டாக தான் போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம்யா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ சைடில் ட்ராஷஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். அண்ட் அப்படி நம்மளோட செகண்ட் அட்டாக்குமே பண்ணிட்டு வருவோம். ஸோ நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ரெடி ஆகலை, இன்னொரு 10, ஓகே இன்னும் 10 செகண்ட் இருக்கா. விக்கிறேன் வாங்கையா. ஸோ வந்துட்டானுங்களா? ஓகே வந்துட்டாப்புல, ஆரம்பிக்கலாமா? ஸோ லெட் ஜம்ப் இன் டு தி அட்டாக். இந்த வாட்டி ட்ரிபிள் எடுக்கிறோம், கன்ஃபார்ம் எடுக்கிறோம் ட்ரிபிள். பட் ஆனால் அதுக்கான சாத்தியம் தான் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே இப்படி இருக்கா? கைஸ் இந்த இடத்துல லாவாவை போட்டு இந்த இடத்துல நான் பிளிம்பை போடுறேன். ஓகே இந்த இடத்துல எபிலிட்டி ரேஜ். ஸோ அகைன் யூனிவர்சிட்டி ஸ்பெல், நாட் பேட், நல்லா தான் போகுது. அந்த அளவுக்கு மோசம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் மோசமாக தான் தெரியுது, ஏன்னா நம்மளோட ஒரே ஒரு சூப்பர் கார்டு தான் இருக்கான் போல இருக்கு உசோட. ஓகே நைஸ் நைஸ் நைஸ்ரா நைஸ்ரா. இந்த இடத்துல ஐஸ் கோலம், இந்த இடத்துல இவன், இந்த இடத்துல கிங்கு, இந்த இடத்துல குயினு, இந்த இடத்துல எட்டன்டர்ஸ். ஓகே ஆசியுமே சேர்த்து போட்டலாமான்னு தோணுது. ஓகே ஆசியுமே சேர்த்து ட்ராப் பண்ணியிருக்கேன். கிங் எபிலிட்டி இந்த இடத்துல வால் பிரேக்கர் பண்ணுவோம், உள்ளே போட்டோம் கிங்கு. ஸோ அட்டாக்குமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம், பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பின்னாடி வார்டன், இதில் ஃப்ரீஸ் போடுவோம். ஆசி அங்கிட்டு இருக்கானா? ஓகே வார்டன் எபிலிட்டி ஒரு ஏஸ்ட். ஹீலிங் ஸ்பெல் இந்த இடத்துல போடலாம். அண்ட் ஒரு ஃப்ரீஸ் இந்த இடத்துல, ஒரு ஏஸ்ட், ஒரு ஃப்ரீஸ். ஸோ நல்லா தான் போகுது. இந்த இடத்துல ஒரு பேபி ட்ராகன் டைவர்ஷனுக்கு. ஸோ ஓகேவா, எல்லாம் நார்மலாக தானே போகுது. இந்த ராக்கெட் மட்டும் தூக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் தூக்க முடியுமான்னு தெரியல. இல்லை தூக்க முடியாது, செத்துட்டே இருக்கானுங்க எல்லாருமே. நம்மளோட அடுத்த வாழ்பிறக்கிற இறக்கி விட்டால் எங்கே போய் ஒடிவானுங்க? இவனுக்கு இங்கே போய் ஒடிஞ்சிட்ருக்கானுங்கயா. ஸோ முடிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம குயினோட எபிலிட்டி தான் வேஸ்ட்டாக போச்சு. அண்ட் சிங்கிள் கிட்டே கன்ஃபார்ம் போய் செத்துருவானுங்க. ஸோ வார்டன் கொஞ்சம் அந்த சிங்கிள் இன்ஃபோம் கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்கும் பா. நீ தூக்குப்பா தூக்குப்பா தூக்குப்பா, வாப்பா 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 வாப்பா. பட் நான் பொசங்கிட்டாவேன். ஸோ கைஸ் லாஸ்ட் 52 செகண்ட்ஸ் மோர் இன் தி கிளாக். முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சியா? நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கேன் எங்கே தான் டிஃபென்ஸ் இருக்கு. லாஸ்ட் ஒரே ஒரு விசார்ட் டவர் தான் இருக்குது, இது வந்து நம்மளோட குயினை போட்டு தாக்கிடும். ஏன்னா குயினுக்கு யூனிகான் வேறு உசோட இருக்குது, இன்னும் உசோடு கொடுத்துட்ருக்கு. ஸோ கடைசியாக ஒரு வழியாக நம்ம இந்த அட்டாக்கில் ட்ரிபிள் எடுத்துருக்கோம். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இந்த அட்டாக்கில் ட்ரிபிள் எடுக்க முடியுமானு. பட் ஆனால் நம்மளோட லாவல் ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்த காரணத்தினால ஏதோ ட்ரிபிள் வந்திருக்கு. ஸோ முடிங்கடா, நல்லவே டைம் ஃபெயில் தான் ஆகல. எனக்கு மோஸ்ட்லி எனக்கு டைம் ஃபெயில் தான் ஆகும், அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நமக்கு தேவையான லூட்டுமே வந்திருக்கு. நம்மளோட பெட் ஹவுஸ் போட, நம்மளோட லெபார்ட்டரியில் போகிறதுக்கும் லூட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய டார்க் எலிக்ஸர் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பெட் ஹவுஸை போடுவோம். ஸோ பெட் ஹவுஸில் நம்மளோட டிக்கியை அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்சியை இவனுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட லெபார்ட்டரியை போகிற மாதிரி தான். லெபார்ட்டரியில் லூட் இல்லையே, லூட் நிறைய தேவைப்படுது. ரீகால் ஸ்பெல் யூஸ் பண்ணலாமா? சி, அப்கிரேட் பண்ணலாமா? நீங்கள் எத்தனை பேர், உங்களில் எத்தனை பேர் ரீகால் ஸ்பெல் யூஸ் பண்ணுறீங்க? ஸோ நான்லாம் அதிகபட்சம் என்னோட ஆர்மி காம்போசிஷன், அதாவது என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் ரீகால் ஸ்பெல் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு யோசிக்க கூட மாட்டேன். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களா இப்போ ரீகால் ஸ்பெல்லாம்? யார் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில், உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க? ஸோ அப்படி ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணிருமா இருந்தீங்கன்னா அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்ன பண்ணலாம் கைஸ், நம்மளோட ராக்கெட்டே போடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம லெபார்ட்டரியை வேலை கொடுப்போம் யா. ஸோ ரைட் மெல்ஸ் கொடுத்து ஒரு ஒன்று போதும்னு நினைக்கிறேன் ஆச்சரியப்போட. ஓகே, பட் ஆனால் விசாடு போடலாமான்னு தோணுது. மாற்றி மாதிரி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஆச்சர் விசாடு ரெண்டுமே ஏதாவது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டால் போதுன்னு சொன்னேன். பட் ஆனால் இப்போ எனக்கு விசாடு தான் போடணும்னு தோணுது. அதான் இன்னொரு ரைட் மெல்ஸ் கொடுத்து வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். சரி வேணாம், ஆச்சரியே போட்டு விடுவோம். நீ வாடா கண்ணா, சீக்கிரமாக முடிச்சுட்டு வாடா, அப்புறமே நான் பார்க்குறேன் என்ன ஏதுன்னு. கைஸ் இப்போ கடைசி நம்மளோட ராக்கெட் அப்கிரேட் தட்டலாமா? ஸோ வழக்கம் போல் என்ன ரைன் மெல்ஸ் கொடுத்து தான் வாங்கணும், பத்தலை இப்போ பத்துருக்கு. ஸோ கடைசியாக நம்மளோட ராக்கெட்டை அப்கிரேட் தட்டுவோமா? 18 நாள் கழித்து உன்னை சந்திக்கிறேன் நண்பா, சீக்கிரமாக முடிச்சுட்டு வா. நம்மளோட அடுத்த பில்டர் வேறு 17 ஹவர் இருக்கா? ஓகே, நாட் பேட். ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட்டோட அதுக்கு அடுத்த அப்கிரேடோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.